गुड मॉर्निंग स्टूडेंट्स, टुडे वी आर गोइंग टू लर्निंग टॉपिक सेल डिवीशन। इनके नाम सेल डिवीशन पत्ती पाक पोरों। सेल अभी नाम प्रीवियस मुन्नाडिये मुन्नाडिये पढ़िच्चिरुक्कोम, लोयर क्लास पढ़िच्चिरुक्कोम। अब सेल अब नमुक्कु इप्पो सेल्लुल नडक्कक्कूडिय डिवीशन पत्ती नाम इंद क्लास पाक पोरों। सरि कवनिंग, are you aware that all living organisms start their life from a single cell? You may wonder how a single cell then goes to form such a large organisms. ஒரு தனித்த செல்லில் இருந்து தான் அனைத்து உயிரினங்களுமே தங்களோட வாழ்க்கையை தொடங்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு தனித்த செல் எவ்வாறு அத்தகைய ஒரு மிகப்பெரிய உயிரினத்தை உருவாக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கலாம். All cells reproduce by division and a division of cells into daughter cells is called a division. அனைத்து செல்களுமே பகுப்பின் மூலமாக தான் உருவாக்கப்படுது. அத்தகைய பகுப்பின் மூலம் டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செல் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக செல் டிவிஷன் அதான் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் செல் டிவிஷன், செல் பகுப்போட வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். த த்ரீ டைப்ஸ் ஆஃப் செல் டிவிஷன் தட் அக்கர் இன் அனிமல் செல்ஸ். அனிமல் செல்ஸில் த்ரீ டைப்ஸ் ஆஃப் செல் டிவிஷன் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஏமைட்டாசிஸ். ஏமைட்டாசிஸ் அப்படின்னு என்ன சொல்லலாம்? டைரக்ட் டிவிஷன். செகண்ட் ஒன் மைட்டாசிஸ், இன்டைரக்ட் டிவிஷன். தேர்ட் ஒன் மியோசிஸ், ரிடக்ஷன் டிவிஷன். இப்போ ஏமைட்டாசிஸ் அப்படிங்கிறது டைரக்ட் டிவிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, நேரடி பகுப்பு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மைட்டாசிஸ் அப்படிங்கிறது இன்டைரக்ட் டிவிஷன், மறைமுக பகுப்புன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மியோசிஸ் அப்படிங்கிறது ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போது ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஏமைட்டாசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இட் இஸ் த சிம்பிள்ஸ்ட் மோட் ஆஃப் செல் டிவிஷன் அண்ட் இட் அக்கர்ஸ் இன் யூனிசெல்லார் அனிமல்ஸ், ஏஜிங் செல்ஸ் அண்ட் இன் ஃபீடல் மெம்பரைன்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, ஏமைட்டாசிஸ் செல் டிவிஷன் வந்து ஒரு சிம்பிள், ஒரு மிக எளிய செல் செல் பகுப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எங்கெங்கே நடக்குது அப்படின்னா, யூனிசெல்லார் அனிமல்ஸ் ஒரு செல் விலங்குகளில், ஏஜிங் செல்ஸ் மெச்சூரான அதாவது வயதான செல்களில், நெக்ஸ்ட்டு ஃபீடல் மெம்பரைன் கருப்பை சவ்வுகளில் நடக்குது. சரி, இப்போ ஏமைட்டாசிஸ் வந்து நடக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டயக்ராம் கீழே இருக்குது, அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வாங்க. டியூரிங் ஏமைட்டாசிஸ் நியூக்ளியஸ் எலாங்கேட்ஸ் ஃபர்ஸ்ட் and a construction appears in it which deepens and divides the nucleus into two, followed by this cytoplasm divides resulting in the formation of two daughter cells. கவனிங்க, இப்போ ஏமைட்டாசிஸ் செல் டிவிஷன் போது ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் வந்து நீண்டு ஒரு சுருக்கத்தை அதனோட மையத்தில் தோற்றுருக்குது சரியா. நியூக்ளியஸ் ஃபஸ்ட்டு எலாங்கேஷன் ஆகிட்டு நியூக்ளியஸோட மையத்தில் வந்து என்ன ஒரு சுருக்கத்தை ஏற்படுத்துது. இச்சுருக்கம் என்னாகுது அப்படின்னா, மெதுவாக உள்நோக்கி சென்று முடிவில் என்னாகுது, நியூக்ளியஸை டூவாக டிவைட் பண்ணுது. அது எப்படின்னா, டூ டாட்டர் நியூக்ளியஸாக ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இதை தொடர்ந்து என்னாகுது, சைட்டோபிளாசத்துலேயும் சுருக்கம் ஏற்பட்டு டூ சே அதாவது டூ டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம ஏமைட்டாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மைட்டாசிஸ். மைட்டாசிஸ் அப்படிங்கிறது இட் வாஸ் ஃபஸ்ட்டு டிஸ்கவர்ட் பை ஃப்ளெமிங் இன் 1879. இன் திஸ் செல் டிவிஷன் ஒன் பேரண்ட் செல் டிவைட்ஸ் இன்டு டூ ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸ். கவனிங்க, ஃப்ளெமிங் என்பவரால் 1879 முதன் முதல்ல மைட்டாசிஸ் செல் டிவிஷனை கண்டுபிடிக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு ஒரு இந்த மைட்டாசிஸ் செல் டிவிஷனில் ஒரு பேரண்ட் செல்லிருந்து ஒரே மாதிரியான டூ டாட்டர் செல்ஸ் டிவைட் ஆகும் சரிங்களா. ஒவ்வொரு டாட்டர் செல்ஸுமே கவனிங்க, ஈச் வித் எ நியூக்ளியஸ் ஹேவிங் த சேம் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ, சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அண்ட் ஜீன்ஸ் ஆஸ் த பேரண்ட் செல்ஸ். பேரண்ட் செல்ஸ் கவனிங்க, இப்போது ஒவ்வொரு டாட்டர் செல்லுமே ஒரே அளவுடைய டிஎன்ஏ நியூக்ளியஸும் ஒரே எண்ணிக்கையிலான ஜீன் மற்றும் குரோமோசோம்களை கொண்டு பேரண்ட் செல்லில் இருக்கிற மாதிரி இதுலேயும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ கால்டஸ் ஈக்வேஷனல் டிவிஷன். அதாவது என்ன அப்படின்னா, சம பகுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, பேரண்ட் செல்லில் இருக்கிற மாதிரியே என்ன இருக்குது, இப்போ டாக்டர் செல்ஸ்லேயுமே குரோமோசோம்ஸ் நம்பர் சேமாக இருக்கும், நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ மெட்டீரியல் ஈக்குவலாக இருக்கும் சரியா. அப்போ அதை என்ன சொல்கிறோம், ஈக்வேஷனல் டிவிஷன் நம்ம என்ன சொல்கிறோம். மைட்டாசிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டூ ஈவெண்ட். மைட்டாசிஸ் செல் டிவிஷனில் டூ ஈவெண்ட்ஸ் இருக்குது, அதாவது இரண்டு நிகழ்வுகள் இருக்குது. என்ன அப்படின்னா,
ஃபஸ்ட்டு ஒன் கேரியோகைனசிஸ், செகண்ட் ஒன் சைட்டோகைனசிஸ். இப்போ கேரியோகைனசிஸ் சைட்டோகைனசிஸ் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்குறோம். கேரியோகைனசிஸ் அப்படின்னா நியூக்ளியார் டிவிஷன், நியூக்ளியஸில் ஏற்படக்கூடிய டிவிஷன் தான் கேரியோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ் அப்படின்னா சைட்டோபிளாஸ்டில் நடக்கக்கூடிய டிவிஷன் தான் நம்ம சைட்டோகைனசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இன்டர்பேஸ். இன்டர்பேஸ் அப்படிங்கிறது இடைநிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. இட் இஸ் த ரெஸ்டிங் பேஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். இட் இஸ் த இன்டர்வல் பிட்வீன் டூ சக்சஸிவ் செல் டிவிஷன்ஸ். த செல் ப்ரிப்போஸ் இட் செல் ஃபார் த நெக்ஸ்ட் செல் டிவிஷன். கவனிங்க, இப்போது இன்டர்பேஸ் அப்படிங்கிறது ரெஸ்டிங் பேஸ் ஆஃப் த நியூக்ளியஸ், நியூக்ளியஸோட ஓய்வு நிலை, அதாவது ரெஸ்டிங் நிலை, ரெஸ்டிங் பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இது இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபோர், இதில் வந்து சாரி இட் இஸ் கவனிங்க, இன்டர்பேஸ் இட் இஸ் த ரெஸ்டிங் பேஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். இட் இஸ் த இன்டர்வல் பிட்வீன் டூ சக்சஸிவ் செல் டிவிஷன்ஸ். கவனிங்க, இப்போ இதில் வந்து இதை வந்து ரெஸ்டிங் ஓய்வு நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஓய்வு நிலையில் என்ன ஆகுது அப்படின்னா, இரண்டு அடுத்தடுத்த செல் டிவிஷன் போது ஏற்படக்கூடிய இடைவேளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்டர்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிலையின் போது என்ன ஆகுது அப்படின்னா, செல்லானது அடுத்த செல் டிவிஷனுக்கு உட்பட தேவையான முக்கியமான பொருட்களை உற்பத்தி செஞ்சு தன்னை வந்து அடுத்த செல் டிவிஷனுக்கு தயார்படுத்திக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்டர்பேஸ். நெக்ஸ்ட்டு கேரியோகைனசிஸ். கேரியோகைனசிஸ் அப்படிங்கிறதா நம்ம முன்னாடியே சொன்னோம். என்னென்ன, த டிவிஷன் ஆஃப் த நியூக்ளியஸ் இன்டூ டூ டாட்டர் நியூக்ளியஸ் இஸ் கால்டு கேரியோகைனசிஸ். என்ன ஆகுது, நியூக்ளியஸில் டிவிஷன் ஏற்பட்டு டூ டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், கேரியோகைனசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இது கன்சிஸ்ட் ஆஃப் ஃபோர் பேஸஸ், இதில் நான்கு நிலைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, தே ஆர் ப்ரொபேஸ், மெட்டாபேஸ், அனாபேஸ் அண்ட் டீலோபேஸ். கவனிங்க, இதில் ஃபோர் ஸ்பேசஸ் இருக்குது. என்னென்ன, ஃபஸ்ட் ஒன் ப்ரொபேஸ், செகண்ட் ஒன் மெட்டாபேஸ், தேர்ட் ஒன் அனாபேஸ், ஃபோர்த் ஒன் டீலோபேஸ். இப்போ கவனிங்க, ஃபஸ்ட்டு ப்ரொபேஸ். ப்ரொபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுதான் மைட்டாசிஸோட முதல் நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். கவனிங்க, During this stage, chromosomes become short and thick and are clearly visible inside the nucleus. கவனிங்க, இந்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்டேஜில் நியூக்ளியஸுக்குள்ள குரோமோசோம்ஸ் எப்படி இருக்குன்னா, சிறியதாக இருக்கும், நெக்ஸ்ட் அதாவது ஷார்ட்டாக இருக்கும், திக்காக இருக்கும், கிளியர்லி விசிபிள், அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய அளவில் அமைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு சென்ட்ரோசோம் ஸ்பிளிட் இன்ட்டு சென்ட்ரியோல்ஸ் அண்ட் ஆக்குப்பை ஆப்போசிட் போஸ்ட் ஆஃப் த செல். என்னாகுது நெக்ஸ்ட்டு அப்படின்னா, சென்ட்ரோசோம் வந்து பிளவுட்ல டூ டாட்டர் சென்ட்ரியோலாக மாறும். நெக்ஸ்ட்டு என்னாகுது அப்படின்னா, அவை அங்கிருந்து நகர்ந்து செல்லின் துருவ பகுதிகளை நோக்கி சென்றடையும். சரி, நெக்ஸ்ட்டு ஈச் சென்ட்ரியோல் இஸ் சரவுண்டட் பை ஆஸ்டர்லேஸ், ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அப்பியர் பிட்வீன் த டூ சென்ட்ரியோல்ஸ், நியூக்ளியார் மெம்பரைன் அண்ட் நியூக்ளியோலஸ் டிஸப்பியர் கிராஜுவலி. கவனிங்க, ஒவ்வொரு சென்ட்ரியோலையுமே ஆஸ்டர் கதிர்கள் எனப்படும் ஒளிவீசும் கதிர்களால் சூழப்பட்டிருக்கும். கதிர்கள் அதாவது ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, டூ சென்ட்ரியோல்ஸுக்கு இடையில் அமைஞ்சிருக்கும். இதில் வந்து நியூக்ளியஸ் அதாவது நியூக்ளியார் மெம்பரைனும் நியூக்ளியோலஸும் மெல்ல மறைய ஆரம்பிக்கும். கவனிங்க, ப்ரொபேஸ் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, இதுதான் மைட்டாசிஸோட ஃபஸ்ட்டு ஃபேஸ், அதாவது நிலை அப்படின்னு நம்ம சொன்னால். இதில் நியூக்ளியஸில் குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஷார்ட்டாக இருக்கும், திக்காக இருக்கும், கிளியர்லி விசிபிள் ஆகிற மாதிரி இருக்கும். சென்ட்ரோசோம் என்ன ஆகுது அப்படின்னா, சென்ட்ரோசோம் பிளவுட்டு டூ டாட்டர் சென்ட்ரியோலாக மாறும். அவை என்னாகுது அப்படின்னா, மெதுவாக நகர்ந்து செல்லோட துருவ பகுதியில் நோக்கி அடையும். ஒவ்வொரு சென்ட்ரியோலையுமே என்னாகுது அப்படின்னா, ஆஸ்டர் கதிர்கள் எனப்படும் ஒளிவீசக்கூடிய கதிர்களால் சூழப்பட்டிருக்கும். இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் என்னாகுது அப்படின்னா, டூ சென்ட்ரியோல்களுக்கு இடையில் அமைஞ்சிருக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னா, நியூக்ளியார் மெம்பரைன் அண்ட் நியூக்ளியோலஸ் டிஸப்பியர் கிராஜுவலி. நியூக்ளியார் மெம்பரைனும் நியூக்ளியோலஸும் மறைய ஆரம்பிக்கும். இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு மெட்டாபேஸ். மெட்டாபேஸ் அப்படிங்கிறது ஆஃப்டர் எதுக்கு ப்ரொபேஸ்க்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் மெட்டாபேஸ். இல்லை டயக்ராம் கிளியராக இருக்குது, நீங்கள் டயக்ராமை வாஷ் பண்ணிக்கிட்டே வாங்க. மெட்டாபேஸ், த டூப்ளிகேட்டட் குரோமோசோம்ஸ் அரேஞ்ச் ஆன் த ஈக்வட்டேரியல் பிளான் அண்ட் ஃபார்ம் த மெட்டாபேஸ் பிளேட். ஈச் குரோமோசோம் கெட்ஸ் அட்டாச் டு த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் பை இட்ஸ் சென்ட்ரோமியர். த சென்ட்ரோமியர் ஆஃப் ஈச் குரோமோசோம் டிவைட்ஸ் இன்டு டூ ஈச் பீயிங் அசோசியேட்டட் வித் ஏ குரோமேட்டின். கவனிங்க, இதில் வந்து மெட்டாபேஸ் அப்படிங்கிறது டூப்ளிகேட்டட் குரோமோசோம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, செல்லோட சென்ட்ரல் போர்ஷனுக்கு வந்து
ஓ மெத் அதாவது ஒரு பிளேட் மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். இதுக்கு வந்து நம்ம என்ன சொன்னால் மெட்டாபேஸ் பிளேட் அப்படின்னு நம்ம சொன்னால் ஈச் குரோமோசோம்ஸ் என்ன பண்ணும், ஒவ்வொரு குரோமோசோமும் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் மூலிமா என்னாகுது சென்ட்ரோமியரோட இணைஞ்சிருக்கும். ஒவ்வொரு குரோமோசோமோட சென்ட்ரோமியரும் டூவாக டிவைட் ஆகி அவை ஒவ்வொன்றும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா குரோமேட்டியரோட இணைஞ்சிருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு அனாபேஸ். அனாபேஸ் அப்படிங்கிறது தேர்ட் ஸ்டேஜ். அனாபேஸ் அதாவது டீலோபேஸுக்கு முன்னாடி ஸ்டேஜ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அனாபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். த சென்ட்ரோமியர்ஸ் அட்டாச்சிங் டு த டூ குரோமேட்டிட்ஸ் டிவைட் அண்ட் த டூ டாட்டர் குரோமேட்டிட்ஸ் ஆஃப் ஈச் குரோமோசோம் செப்பரேட் அண்ட் மைக்ரேட் டுவார்ட்ஸ் த டூ ஆப்போசிட் போல்ஸ். கவனிங்க, அனாபேஸ் அப்படிங்கிறது டூ குரோமேட்டிட்ஸ் இணைஞ்சிருக்கக்கூடிய சென்ட்ரோமியர் பகுப்படைஞ்சு அதாவது இட்ஸ் டிவைட் ஆகிட்டு ஒவ்வொரு குரோமோசோமோட டூ டாட்டர்ஸ் குரோமேட்டிட் தனியாக பிரிஞ்சு இரண்டு எதிரெதிர் துருவங்களை நோக்கி நகரும். இந்த டாட்டர் குரோமோசோம்களின் நகர்வானது என்னாகுது அப்படின்னா எதனால் நிகழுது அப்படின்னா இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் சுருங்கிறதுனால நிகழுது. கவனிங்க, அனாநிலை அப்படின்னா டூ குரோமேட்டிட் இணைஞ்சிருக்கக்கூடிய சென்ட்ரோமியரில் டிவிஷன் ஏற்படும். அதாவது சென்ட்ரோமியரில் டிவிஷன் ஏற்பட்டு ஒவ்வொரு குரோமோசோமோட அதாவது இரண்டு டாட்டர் குரோமேட்டிட் தனியாக பிரிஞ்சு இரண்டு எதிரெதிர் துருவங்களை நோக்கி நகர ஆரம்பிக்கும். இந்த டாக்டர் குரோமோசோம்களின் நகர்வானது எதனால் நிகழுது அப்படின்னா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து சுருங்கிறதுனால நடக்குது. நெக்ஸ்ட்டு டீலோஃபேஸ். டீலோ அப்படின்னா லாஸ்ட், மைட்டாசிஸோட லாஸ்ட்டு தான் நம்ம டீலோஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஈச் குரோமேட்டிட் ஆர் டாக்டர் குரோமோசோம் லென்தன்ஸ் பிகம்ஸ் தின்னர் அண்ட் டேர்ன்ஸ் இன்டு எ நெட்ஒர்க் ஆஃப் குரோமேட்டின் த்ரெட் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் பிரேக் டவுன் அண்ட் டிஸப்பியர் நியூக்ளியார் மெம்பரைன் அண்ட் நியூக்ளியோலஸ் ரீஅப்பியர் இன் ஈச் டாட்டர் நியூக்ளியஸ். கவனிங்க, இப்போ டீலோபேஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு குரோமேட்டிட் அல்லது டாட்டர் குரோமோசோம் நீண்டு மெல்லிதான் குரோமேட்டின் நூல் இலைகளில் வலைப்பனெல்லாம் அமைஞ்சிருக்கும். இதில் வந்து என்னது அப்படின்னா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து டேமேஜ் ஆகிட்டு என்னாகுது அப்படின்னா டிசேபிள் ஆகிடும், அதாவது டிசப்பியர் ஆகிடும், அதாவது மறைஞ்சிடும். ஒவ்வொரு அதாவது டாக்டர் ஈச் டாக்டர்ஸ் நியூக்ளியஸ் வந்து என்னாகுது அப்படின்னா நியூக்ளியார் மெம்பரைன் அண்டு நியூக்ளியோலஸும் மீண்டும் உருவாகும். கவனிங்க, ஒவ்வொரு குரோமேட்டிடிலையும் குரோமேட்டிட் அல்லது சேய் குரோமோசோம் அதாவது டாக்டர் குரோமோசோம் நீண்டு மெல்லிதான் மாறி குரோமேட்டின் நூல் இலைகளில் வலைப்பண்ணலாம் மாறி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து சிதைந்து மறைஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ஈச் அதாவது ஒவ்வொரு டாட்டர் நியூக்ளியஸும் நியூக்ளியஸ்லேயும் என்ன இருக்குது அப்படின்னா நியூக்ளியார் மெம்பரைனும் நியூக்ளியோலஸும் மீண்டும் உருவாகும். சரிங்களா? இதுதான் டீலோ நிலை, அதாவது டீலோபேஸ். ஃபஸ்ட்டு என்னாகுது, ப்ரொபேஸில் வந்து என்னாகும், நியூக்ளியார் மெம்பரைனும் நியூக்ளியோலஸும் மறைய ஆரம்பிக்கும். அதுவே மீண்டும் எங்கே உருவாகுது, டீலோபேஸில் வந்து நியூக்ளியார் மெம்பரைனும் நியூக்ளியோலஸும் மீண்டும் உருவாகும். இதுதான் மைட்டாசிஸ் செல் டிவிஷன். ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு மைட்டாசிஸில் பொதுவாக டூ ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டோம். இது வரைக்கும் கேரியோகைனசிஸில் நடக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் நம்ம இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ் அப்படிங்கிறது சைட்டோபிளாச பகுப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ சைட்டோகைனசிஸ் அப்படிங்கிறது த டிவிஷன் ஆஃப் த சைட்டோபிளாசம் இன்டு டூ டாட்டர் செல்ஸ் பை கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் செல் மெம்பரைன் இஸ் கால்டு சைட்டோகைனசிஸ். கவனிங்க, சைட்டோபிளாசம் வந்து டிவைட் ஆகி டூ டாட்டர்ஸ் எல்லாம் மாறுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், சைட்டோபிளாச டிவிஷன் அதாவது சைட்டோகைனசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். செல் சவ்வோட மையத்தில் சுருக்கம் ஏற்பட்டு என்னாகுது அப்படின்னா உள்நோக்கி அதாவது உள்நோக்கி நீண்டு இறுதி என்னாகுது அப்படின்னா சைட்டோபிளாசம் பிளவுட்ரு பேரண்ட் செல் இருக்கிற மாதிரியே டூ டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம சைட்டோகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள் டயக்ராம் கிளியராக இருக்குது, நீங்கள் அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ். மைட்டாசிஸோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா the equational division results in the production of diploid daughter cells with equal distribution of genetic material. கவனிங்க, இது வந்து நம்ம ஈக்வஷனல் டிவிஷன் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கோம், சமமான பகுப்பு அப்படின்ட்டு இல்லையா. இப்போது இந்த ஈக்வஷனல் டிவிஷனால் உருவாகக்கூடிய டிப்ளாய்டு கண்டிஷன் அதாவது டிப்ளாய்டு நிலையில் இருக்கக்கூடிய டூ டாட்டர் செல்ஸ் வந்து அதனோட டிஎன்ஏ எப்படி இருக்கும் அப்படின்னா பரவி இருக்கும், சமமாக பரவி இருக்கும். இதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டூ டாட்டர் செல்ஸ்லேயும் ஒரே மாதிரி குரோமோசோம் எண்ணிக்கையே தக்க வச்சுக்கும். அதாவது பேரண்ட் செல் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் எந்தவித மாற்றமும் இல்லாமல் டாட்டர் செல்ஸ்லேயும் அதே எண்ணிக்கையில் குரோமோசோம் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன் மல்டி செல்லர் ஆர்கானிசம்ஸ்
growth, organ development and increase in body size are accomplished through the process of mitosis. கவனிங்க, அதாவது மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ், பல செல் உயிரினங்களோட க்ரோத் வளர்ச்சி, ஆர்கன் டெவலப்மெண்ட் உறுப்புகளோட உருவாக்கம் மற்றும் அதனோட பாடி சைஸ், அதாவது உடலின் பருமன் அதிகரிப்பது, இது எல்லாமே எதனோட வேலை அப்படின்னா மைட்டாசிஸ் செல் டிவிஷனோட வேலை. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா மைட்டாசிஸ் ஹெல்ப்ஸ் இன் ரிப்பேர் ஆஃப் டேமேஜ் அண்டு வூண்டட் டிஷ்யூஸ் பை ரினியூவல் ஆஃப் த லாஸ்ட் செல்ஸ். கவனிங்க, மைட்டாசிஸ் செல் டிவிஷன் மூலியமாக காயமடைந்த திசுக்கள் வந்து மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு செல்கள் வந்து மீட்கப்படும். நெக்ஸ்ட்டு பழைய மற்றும் இறந்து போன செல்களை புதுப்பிக்க பயன்படுது. இப்போ நமக்கு சாதாரணமாக ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல திசுக்கள்லாம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா செல்ஸ்லாம் டேமேஜ் ஆகிருக்கும். இப்போ இந்த மைட்டாசிஸ் செல் டிவிஷன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா டேமேஜ் ஆன அந்த செல்கள்ஸில் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ரெனியூவல் பண்ணி புதிய செல்களை உருவாக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த காயம் சரியாகும். சரிங்களா, இதுதான் மைட்டாசிஸ் செல் டிவிஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மியாசிஸ். மியாசிஸ் அப்படிங்கிறது என்னது, ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், ஃபஸ்ட்டு த டேர்ம் மியாசிஸ் வாஸ் காயின்டு பை ஃபார்மர் இன் 1905. இட் இஸ் த கைண்ட் ஆஃப் செல் டிவிஷன் தட் ப்ரொடியூசஸ் செக்ஸ் செல்ஸ் ஆர் த கேமிட்ஸ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் ரிடக்ஷன் டிவிஷன் பிகாஸ் த குரோமோசோம் நம்பர் இஸ் ரிடியூஸ்ட் டு ஹப்ளாய்டு ஃப்ரம் டிப்ளாய்டு. மியாசிஸ் ப்ரொடியூசஸ் ஃபோர் டாட்டர் செல்ஸ் ஃப்ரம் ய பேரண்ட்ஸ். கவனிங்க, இப்போ மியாசிஸ் மியாசிஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஃபார்மர் அப்படிங்கிறவர் 1905 கண்டுபிடிச்சாங்க. இந்த வகை இட் இஸ் த கைண்ட் ஆஃப் செல் டிவிஷன். இந்த செல் டிவிஷனில் என்ன எங்கே நடக்குது இந்த செல் டிவிஷன் அப்படின்னா செக்ஸ் செல்ஸ் அதாவது இனச்செல்கள்லேயோ அல்லது கேமிட்ஸ்லேயோ நடக்கக்கூடியது. இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லலாம், ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா செல்களோட எண்ணிக்கையை பாதியாக குறைக்கக்கூடியது தான் மியாசிஸோட வேலை. அதாவது பேரண்ட்ல இருக்கக்கூடியதை பாதியாக டாட்டர் செல்ஸில் பாதியாக கொண்டு வரும். எப்படின்னா இட் இஸ் குரோமோசோம் இட் இஸ் கால்ட் அஸ் த ரிடக்ஷன் டிவிஷன் பிகாஸ் த குரோமோசோம் நம்பர் இஸ் ரிடியூஸ்டு டு ஹப்ளாய்டு ஃப்ரம் டிப்ளாய்டு. அதாவது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா குரோமோசோம் எண்ணிக்கை டிப்ளாய்டு நிலையில் இருந்து ஹெப்ளாய்டு நிலைக்கு ஹெப்ளாய்டு ஸ்டேஜுக்கு குறைக்கப்படுது. அப்படிங்கும்போது மியாசிஸ் செல் டிவிஷனில் பேரண்டில் இருந்து 4 டாட்டர் செல்ஸ் அதாவது 4 சே செல்கள் உருவாகும். அதாவது குரோமோசோம் எண்ணிக்கை பாதியாக குறையிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், மியாசிஸ் செல் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மியாசிஸ் செல் டிவிஷன் அதாவது 2N பேரண்ட்டோட குரோமோசோம் நம்பர்ஸ் வந்து 2N இருந்துச்சு அப்படின்னா அது டாட்டர் செல்ஸுக்கு வரும்போது எப்படி இருக்கும், ஹெப்ளாய்டு ஸ்டேஜுக்கு வந்துடும், அதாவது என் ஸ்டேஜுக்கு வந்துடும். சரிங்களா, சரி. நெக்ஸ்ட்டு மியாசிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 டிவிஷன்ஸ். மியாசிஸில் 2 நிலைகள் இருக்குது, 2 பகுப்புகள் இருக்குது. அவை என்னென்ன அப்படின்னா ஹெட்டிரோடைபிக் டிவிஷன் ஆர் ஃபஸ்ட்டு மியாட்டிக் டிவிஷன், ஹோமோடைபிக் டிவிஷன் ஆர் செகண்ட் மியாட்டிக் டிவிஷன். கவனிங்க, இப்போ ஃபஸ்ட்டு ஹெட்டிரோடைபிக் அல்லது முதல் நிலை மியாசிஸ் பகுப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா, கவனிங்க, ஹெட்டிரோடைப் ஹெட்டிரோனே அப்படின்னாவே டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம் இல்லையா, இது நம்ம படிச்சிருக்கோம். சரி கவனிங்க, இட் டிவைட்ஸ் த டிப்ளாய்டு செல் இன் டு 2 ஹப்ளாய்டு செல்ஸ். த டாட்டர் செல்ஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் திஸ் டிவிஷன் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பேரண்ட் செல் இன் த குரோமோசோம் நம்பர். திஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 5 ஸ்டேஜஸ். கவனிங்க, இப்போது ஹெட்டிரோடைபிக் அப்படின்னா டிப்ளாய்டு செல் வந்து 2 ஹெப்ளாய்டு செல் அதாவது உருவாக்குது. அதாவது ஒரு செல் வந்து டிப்ளாய்டு கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும், ஹெப்ளாய்டு செல்களை உருவாக்கக்கூடியது. இப்போ இந்த செல் டிவிஷனில் உருவாக்கக்கூடிய டாட்டர் செல்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா குரோமோசோமோட எண்ணிக்கை பேரண்ட் செல்ல இருக்கக்கூடிய குரோமோசோம் எண்ணிக்கையிலேருந்து டிஃப்ரெண்டாக அதாவது மாறுபாடு அடைஞ்சிருக்கும். இதுதான் நம்ம ஹெட்டிரோடைபிக் டிவிஷன் அப்படிங்கிறோம். இதில் வந்து 5 ஸ்டேஜஸ் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ப்ரோபேஸ் 1, மெட்டாபேஸ் 1, அனாபேஸ் 1, டீரோபேஸ் 1 அண்டு சைட்டோகைனசிஸ் 1. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது அப்படின்னா அதாவது ப்ரோபேஸ் 1 அது எதில் மியாசிஸ் செல் டிவிஷனில் ஹெட்டிரோடைபிக் டிவிஷனில் 5 ஸ்டேஜஸ் இருக்குது. இப்போ அந்த 5ல ஃபஸ்ட்டு 1 ப்ரோபேஸ் 1 பற்றி பார்க்க போகிறோம். ப்ரோபேஸ் 1 டேக்ஸ் எ லாங்கர் டியூரேஷன் அண்ட் ஈஸ் சப் டிவைடட் இன்ட்டு 5 ஸ்டேஜஸ். கவனிங்க, ப்ரோபேஸ் 1 அப்படிங்கிறது நீண்ட கால அளவை கொண்டது, அதாவது ரொம்ப நேரம் நடக்கக்கூடிய ஒரு டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா
இதில் ஃபைவ் ஸ்டேஜஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, லிப்டோட்டீன், சைக்கோட்டீன், பேக்கட்டீன், டிப்ளோட்டீன் அண்டு டயாகைனசிஸ். கவனிங்க, ப்ரொபேஸ் ஒன்று அப்படிங்கிறது லாங்கர் டியூரேஷன், மிக நீண்ட காலமாக, அதாவது மிக நீண்ட காலளவை எடுத்துக்கக்கூடிய ஒரு செல் டிவிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து ஃபைவ் சப் ஸ்டேஜஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, லிப்டோட்டீன், சைக்கோட்டீன், பேக்கட்டின், டிப்ளோட்டின் அண்ட் டயாகைனசிஸ். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஒன் நம்ம லிப்டோட்டின் பற்றி பார்க்க போகிறோம். த குரோமோசோம்ஸ் பிகம் அன்காயில் அண்ட் அஸ்யூம் லாங் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டேக் அப் எ ஸ்பெசிஃபிக் ஓரியன்டேஷன் இன்சைட் த நியூக்ளியர்ஸ். த ஃபார்ம் ஆஃப் பக்கெட் ஸ்டேஜஸ். கவனிங்க, இப்போ லிப்டோட்டின் அப்படிங்கிறது குரோமோசோம்ஸ் எப்படி இருக்குன்னா, சுருள் மாதிரி பிரிஞ்சு நீண்ட நூல் போன்ற அமைப்பை பெற்று நியூக்ளியஸ்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கமைப்பில் இருக்கும். கவனிங்க, குரோமோசோம்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னோம், அதாவது குரோமோசோம்ஸ் வந்து அன்காயில்டு, அதாவது அன்காயில்டு எப்படின்னா என்னது, நீண்ட நூல் போன்ற சுருள் வந்து பிரிஞ்சு நீண்ட நூல் போன்ற ஒரு அமைப்பை பெற்று நியூக்ளியஸ்குள்ளே ஒழுங்கமைஞ்சிருக்கும். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பூங்கொத்து மாதிரி இருக்கும். சரிங்களா, ஒரு பூங்கொத்து மாதிரி அமைப்பை பெற்றிருக்கும். நெக்ஸ்ட்டு சைக்கோட்டீன். சைக்கோட்டீன் அப்படிங்கிறத டூ ஹோமோலோகஸ் குரோமோசோம் அப்ரோச் ஈச் அதர் அண்டு பிகின் டு பேர். பேரிங் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம் இஸ் கால்டு ஆஸ் ஸ்னாப்சிஸ். கவனிங்க, இது ஒரு டூ மார்க் குவெஸ்டனாக கேட்கலாம். சைக்கோட்டீன் அப்படிங்கிறது ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ், ஒரு குரோமோசோம் வந்து மற்றொரு குரோமோசோமோட சேர்ந்து ஜோடியாக மாறும். இந்த மாதிரி ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகிறது இணையிறது தான் நம்ம ஸ்னாப்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். கவனிங்க, சைக்கோட்டீன் அப்படிங்கிறது என்ன, டூ ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் வந்து ஒரு குரோமோசோம்ஸ் வந்து இன்னொரு குரோமோசோமோட சேர்ந்து ஜோடியாக, அதாவது பேரிங் ஆகும். சரியா? இப்போ என்னாகுது அப்படின்னா, இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் வந்து, அதாவது இணையக்கூடிய ஒரு செயலுக்கு வந்து ஸ்னாப்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பேக்கட்டீன். கவனிங்க, பேக்கட்டீன் இது வந்து என்ன அப்படின்னா, த குரோமோசோம்ஸ் ஆர் விசிபிள் ஆஸ் லாங் பேலிட் ட்விஸ்டட் த்ரெட்ஸ். The pairs are formed or called bivalent. Each bivalent now contains four chromatids. Homologous chromosomes of each pair begin to separate. They do not completely separate but remain attached together at one or more points by X-shaped arrangements known as chiasmata. The chromatids break at these points and the broken segment may be interchanged as a result the genetic recombination takes place. கவனிங்க, பேக்கட்டின் அப்படிங்கிறது குரோமோசோம்ஸ் எப்படி இருக்குன்னா, குரோமோசோம்ஸ் நீண்டு, அதாவது முறுக்கிய நிலையில் இருக்கும். சரியா? இணைந்து ஒரு முறுக்கிய நிலையில் நூல் போன்று காணப்படும். இதில் என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி உருவான பேர், அதாவது ஜோடி இரட்டை தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம், பைவேலன்ட் சொல்கிறோம். நம்ம இந்த மாதிரி உருவாக்கக்கூடிய குரோமோசோம்ஸை நம்ம என்ன சொல்லலாம், பைவேலன்ட் குரோமோசோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு பைவேலன்ட் குரோமோசோம்ஸும் ஃபோர் குரோமேட்டரிட்களை பெற்றிருக்கும், அதாவது நான்கு குரோமேட்டரிட்களை பெற்றிருக்கும். இந்த நான்கு குரோமேட்டரி, அதாவது ஒவ்வொரு என்ன சொன்னால், ஒவ்வொரு இரட்டை தொகு, அதாவது ஒவ்வொரு இரட்டை தொகுப்பும் நான்கு குரோமேட்டரிட்களை கொண்டிருக்கும். ஒவ்வொரு ஜோடியிலும் எப்படி இருக்குது அப்படின்னா, ஹோமோலோகஸ் குரோமோசோம் வந்து பிரிய ஆரம்பிக்குது. ஆனால் என்ன ஆகுது, முழுவதுமாக பிரியாமல் ஒன்று அல்லது பல புள்ளிகளில் ஒன்று இணைஞ்சு என்ன ஆகுது, ஆங்கில எழுத்து இருக்கு இல்லையா, இங்கிலீஷ் லெட்டர் எக்ஸ் வடிவில் அமைஞ்சிருக்கும். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து கயாஸ்மேட்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த புள்ளியில் குரோமேட்டிக்கில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது அதாவது புரோக்கன் ஆகும், அதாவது உடைய ஆரம்பிக்கும். அப்போ இந்த உடையக்கூடிய பகுதிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, மற்றொரு குரோமோசோமோட பரிமாறிக்கொள்ளும். அப்போ பரிமாறிக்கும்போது இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த நிலைக்கு வந்து குறுக்கேற்றம், அதாவது குறுக்கெதிர் மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதன் முடிவில் என்ன ஆகுது அப்படின்னா, மரபியலில், அதாவது ஜெனிட்டிக் ரீகாம்பினேஷன் நடைபெறும், அதாவது மறுசேர்க்கை, அதாவது ஜீன்களில் மறுசேர்க்கை அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கும். கவனிங்க, இப்போ வந்து நாம் பேக்கட்டின் பார்த்தோம். பேக்கட்டீனில் எப்படி இருக்கும் அப்படின்னா, குரோமோசோம்ஸ் வந்து நீண்டு, அதாவது இணை ஓட்டுற முறுக்கிய நூல் போல காணப்படும். இப்போ என்னாகுது அப்படின்னா, இப்போ உருவாகக்கூடிய இந்த மாதிரி உருவாகக்கூடியது, அதை உருவான குரோமோசோம்ஸ் எப்படி இருக்குன்னா,
பைவேலண்ட் குரோமோசோம்ஸாக இருக்கும், அதாவது ஜோடி ஜோடியாக இருக்கும். ஒவ்வொரு குரோமோசோம்ஸ் பேரும் எப்படி இருக்கும்னா, நான்கு குரோமேட்டர்களை பெற்றிருக்கும். அதாவது ஒவ்வொரு குரோமோசோமும் நான்கு குரோமேட்டர்களை பெற்றிருக்கும். இந்த ஒவ்வொரு ஜோடியிலையும் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் வந்து பிரிய ஆரம்பிக்கும். ஆனால் முழுவதும் பிரியாமல் என்னாகுது, ஒன்று அல்லது பல புள்ளிகளில் ஒருங்கிணைந்து என்னது இங்கிலீஷ் லெட்டரில் எக்ஸ் வடிவில் அமைஞ்சிருக்கும். இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, கயாஸ்மேட்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த புள்ளியில் குரோமேட்டர்கள் வந்து என்னாகும் அப்படின்னா பிரேக் ஆகும், அதாவது உடைய ஆரம்பிக்கும். இந்த முழுற பகுதிகள் வந்து, இந்த உடைஞ்ச பகுதியெல்லாம் மற்றொரு புள்ளியோட பரிமாறிக்கொள்ளப்படும். அப்போ என்னாகுது அப்படின்னா, கிராசிங் ஓவர் நடக்கும். இந்த கிராசிங் ஓவர் தான் என்ன சொல்கிறோம், இது வந்து என்ன எதில் யூஸ் ஆகுது அப்படின்னா, ஜெனட்டிக் ரீகாம்பினேஷனில் நமக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு டிப்ளோட்டீன், அதாவது என்ன அப்படின்னா, ஈச் இண்டிவிஜுவல் குரோமோசோம்ஸ் ஆஃப் ஈச் பைவேலண்ட் பிகின்ஸ் டு ஸ்பிளிட் லாங்கிட்யூடினலி இன்டு டூ சிமிலர் குரோமேட்டிட்ஸ். த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் ரிப்பல் ஈச் அதர் அண்ட் செப்பரேட். கயாஸ்மேட்டா பிகின் டு மூவ் அலாங் த லென்த் ஆஃப் த குரோமோசோம் ஃப்ரம் த சிண்ட்ரோமியர் டுவார்ட்ஸ் த எண்ட் ரிசல்ட்டிங் இன் த டெர்மினலைசேஷன். கவனிங்க, இப்போ டிப்ளோட்டீன் அப்படிங்கிறது ஒவ்வொரு பைவேலண்ட் குரோமோசோம்ஸ் என்னாகுது, தனித்தனி குரோமோசோம்களாக, அதாவது லாங்கிட்யூடினலி செங்குத்தாக பிளவுட்டு, இரண்டும் ஒரே மாதிரியான குரோமேட்டர்களை உருவாக்கும். இதில் என்னாகுது, ஹோமோலோகஸ் குரோமோசோம் வந்து என்னாகுது அப்படின்னா, ஒன்றுலேருந்து இன்னொன்று விடுபடும், அதாவது பிரிய ஆரம்பிக்கும். அப்போது சென்ட்ரோமியர் பகுதியில் இருக்கக்கூடிய கயாஸ்மேட்டா மட்டும் என்னாகுது, மெதுவாக குரோமோசோம் முழுவதுமாக நகர்ந்து முடிவில் என்னாகுது அப்படின்னா உடைய ஆரம்பிக்கும். கவனிங்க, இது டயக்ராமில் நல்லாயிருக்கும், நீங்கள் அப்படியே டயக்ராமை நான் சொல்ல பார்த்துட்டு வாங்க. டிப்ளோட்டீன் அப்படிங்கிறது என்ன இருக்கும், ஒவ்வொரு பைவேலண்ட் குரோமோசோம்ஸும் என்னாகுது, அதாவது ஈச் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பைவேலண்ட் குரோமோசோம்ஸும் என்னாகுது, லாங்கிட்யூடினலி அதாவது குரோம் செங்குத்தாக பிளவுட்டு, இரண்டு ஒரே மாதிரியான குரோமேட்டர்களை உருவாக்கக்கூடியது. இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம் ஒன்றிலிருந்து ஒன்றில் என்ன பண்ணும், விடுபடும், அதாவது பிரிய ஆரம்பிக்கும். அப்போ சென்ட்ரோமியர் பகுதியில் இருக்கக்கூடிய கயாஸ்மேட்டா மெதுவாக என்ன பண்ணும் அப்படின்னா, குரோமோசோம்ஸ் முழுவதுமாக நகர்ந்து முடிவில் என்னாகுது அப்படின்னா பிரேக் ஆகும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு டயாகைனசிஸ், அதாவது த பேரிட் குரோமோசோம்ஸ் ஆர் ஷார்டர்ன்டு அண்ட் திக்னர். த நியூக்ளியர் மெம்பரைன் அண்ட் நியூக்ளியோலஸ் பிகின் டு டிஸப்பியர். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் மேக் த அப்பீலியன்ஸ். கவனிங்க, டயாகைனசிஸ் இதில் என்னாகுது அப்படின்னா, பேரிட் குரோமோசோம்ஸ் அதாவது இணைவுற்ற குரோமோசோம்கள் வந்து நீளம் வந்து குறைவாகவும் தடிமனாகவும் மாறும். சரிங்களா, நெக்ஸ்ட் என்னாகுது, நியூக்ளியர் மெம்பரைனும் நியூக்ளியோலஸும் மீண்டும் மறைய ஆரம்பிக்கும். சரிங்களா, அப்போது இங்கே வந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து மீண்டும் என்னாகுது, தோன்ற ஆரம்பிக்குது. சரிங்களா, இது டயாகைனசிஸ். கவனிங்க, மியாசிஸ் ஒன்றில் ஹெட்டிரோடைப்பிக்கில் ஃபைவ் அதாவது நிலை ஐந்து நிலைகள் இருக்குதுன்னு நம்ம சொன்னோம். என்னென்ன அப்படின்னா, என்ன சொன்னோம், ப்ரொபேஸ் ஒன்றில் ஐந்து நிலைகள் இருக்குது, லிப்டோட்டீன், ஜைகோட்டீன், பேக்கட்டீன், டிப்ளோட்டீன், டயாகைனசிஸ். சரிங்களா, சரி இப்போது நெக்ஸ்ட்டு மெட்டாபேஸ் ஒன், இது ப்ரொபேஸ் ஒன்றில் இருக்கக்கூடிய ஃபைவ் சப்ஸ்டேஜஸை நாம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ மெட்டாபேஸ் ஒன் அப்படிங்கும்போது, த குரோமோசோம்ஸ் மூவ் டுவார்ட்ஸ் த ஈக்வட்டார் அண்ட் ஃபைனலி தே ஓரியன்ட் தெம்செல்ஸ் ஆன் த ஈக்வட்டார். த டூ குரோமேட்டிட்ஸ் ஆஃப் ஈச் குரோமோசோம் டு நாட் செப்பரேட், த சென்ட்ரோமியர் டிஸ் நாட் டிவைடு. கவனிங்க, மெட்டாபேஸ் ஒன்று அப்படிங்கிறது குரோமோசோம்கள் என்னாகுது அப்படின்னா, மையத்தை நோக்கி நகர்ந்து தானாகவே இணையும். எங்கே, மெட்டாபேஸ் ஒன்றில் குரோமோசோம் செல்லோட சென்ட்ரல் போர்ஷனுக்கு வந்து தானாகவே இணைய ஆரம்பிக்கும். அப்போ மைட்டாசிஸ் டிவிஷன் மாதிரி எப்படி இருக்கும், ஒவ்வொரு குரோமோசோமோட இரு குரோமோசோ அதாவது குரோமேட்டிட்களும் தனியாக பிரியாது. சரியா, இப்போ என்னாகுது, மைட்டாசிஸ் நிகழ்வு அதாவது செல் டிவிஷனில் நடக்கிற மாதிரி ஒவ்வொரு குரோமோசோமின் இரு அதாவது டூ குரோமேட்டிஸும் என்னாகுது, தனித்தனியாக பிரியாது. அப்போ இங்கே என்ன நடக்கலை, சென்ட்ரோமியரில் டிவிஷன் நடக்கலை. சென்ட்ரோமியரில் டிவிஷன் நடந்தால் தான் என்னாகும், செப்பரேட்டாக பிரியும். நெக்ஸ்ட்டு அனாபேஸ் அதாவது அனாபேஸ் ஒன், ஈச் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் வித் இட்ஸ் டூ குரோமேட்டிட்ஸ் அண்ட் அன்டிவைடட் சென்ட்ரோமியர் மூவ் டுவார்ட்ஸ் த ஆப்போசிட் போல்ஸ் ஆஃப் த செல். த திஸ் ஸ்டேஜ்
ஸ்டேஜ் ஆஃப் குரோமோசோம் இஸ் கால்டு டயட். கவனிங்க, ஒவ்வொரு அதாவது ஈச் ஹோமோலோகஸ் குரோமோசோம், ஒவ்வொரு குரோமோசோம் அதாவது ஹோமோலோகஸ் குரோமோசோமும் அதனோட இரு குரோமேட்டிட் அதாவது டூ குரோமாட்டிஸ் குரோமேட்டிட் வந்து பகுப்படையாத சென்ட்ரோமியரோட செல்லின் எதிரெதிர் துருவங்களை நோக்கி நகரும். கவனிங்க, அதாவது அனாபேஸ் ஒன்றில் ஒவ்வொரு ஹோமோலோகஸ் குரோமோசோமும் அதனோட டூ குரோமேட்டிட்ஸ் பகுப்படையாத அதாவது டிவிஷன் ஆகாத சென்ட்ரோமியரோட செல்லின் எதிரெதிர் துருவம் நோக்கி நகர ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த குரோமோசோமின் நிலையானது டயர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரியா? அதாவது ஜோடி ஜோடியாக போகிறது டயர்டு. நெக்ஸ்ட்டு டீலோபேஸ் ஒன், த ஹெப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆஃப்டர் ரீச்சிங் த ரெஸ்பெக்டிவ் போல்ஸ் பிகம் அன்காயில்டு அண்டு எலாங்கேட்டட். The nuclear membrane and the nucleolus reappear and the two daughter nuclei are formed. கவனிங்க, இப்போது டீலோபேஸ் ஒன்ல வந்து அதாவது ஹெப்ளாய்டு நம்பர்ஸ் இருக்கக்கூடிய குரோமோசோம்கள் வந்து என்னாகுது அப்படின்னா அதனோட துருவத்தை அடைஞ்ச உடனே மீண்டும் என்னாகுது, பிரிஞ்சு அதனோட நீச்சை அடைய ஆரம்பிக்கும், அதாவது நீளமாக மாறும். இப்போது அதாவது நியூக்ளியர் மெம்பரைனும் நியூக்ளியோலஸும் என்னாகும், மீண்டும் என்னாகுது, உருவாகும். அப்போ என்னாகுது அப்படின்னா டூ டாட்டர் நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகும். கவனிங்க, இப்போ டீலோபேஸ் அப்படிங்கிறது ஹெப்ளாய்டு நிலையில் இருக்கக்கூடிய குரோமோசோம் வந்து அதனோட துருவத்தை நோக்கி அடைஞ்ச உடனே என்னாகுது, பிரிஞ்சு நீச்சை அடையும், நீளமாக மாறும். அப்போது நியூக்ளியார் அதாவது நியூக்ளியார் மெம்பரைனும் நியூக்ளியோலஸும் மீண்டும் உருவாகும். அப்போது டூ டாட்டர் நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, புரியுதா? நெக்ஸ்ட்டு சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ் ஒன், த சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் அக்கர்ஸ் அந்த டூ ஹெப்ளாய்ட் செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு. சைட்டோபிளாஸ்ட் செல் டிவிஷன் நடந்ததுக்கப்புறம் டூ ஹெப்ளாய்ட் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் சைட்டோகைனசிஸ் ஒன் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? இதெல்லாம் எதனோட ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மியாசிஸில் ஹெட்டிலோடைபிக் ஆர் அல்லது என்ன சொல்லலாம், ஹெட்டிலோடைபிக் அதாவது ஹெட்டிரோடைபிக் டிவிஷன் ஆர் ஃபஸ்ட்டு மியாட்டிக் டிவிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது செகண்டு ஹோமோடைபிக் டிவிஷன். ஹோமோடைபிக் டிவிஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஹோமோ அப்படின்னாவே ஒரே மாதிரி இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இன் திஸ் டிவிஷன் த டூ ஹெப்ளாய்டு செல்ஸ் ஃபார்ம்டு டியூரிங் ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் டிவைட் இன் டூ ஃபோர் ஹெப்ளாய்டு செல்ஸ். த டாட்டர் செல்ஸ் ஆர் சிமிலர் டு பேரண்ட் செல் இந்த குரோமோசோம் நம்பர் ஹோமோடைபிக். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபைவ் ஸ்டேஜஸ். கவனிங்க, இப்போ ஹோமோடைபிக் டிவிஷன் அப்படின்னா இந்த செல் டிவிஷனில் டூ ஹெப்ளாய்டு செல்ஸ் வந்து என்னாகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மியாட்டிக் செல் டிவிஷனில் உருவாகி அது என்னவா மாறும், நான்கு ஹெப்ளாய்ட் செல்களாக மாறும் இல்லையா? அப்போது பேரண்ட் செல்களில் இருக்கக்கூடிய குரோமோசோம் எண்ணிக்கை போல் என்ன இருக்குது, டாட்டர் செல்ஸ்லேயும் இருக்கும். இது இதில் என்ன அப்படின்னா ஃபைவ் ஸ்டேஜஸ் இருக்குது. கவனிங்க, ஹோமோடைபிக் டிவிஷன் அப்படிங்கிறது டூ ஹெப்ளாய்டு செல்ஸ் வந்து என்னாகுது, ஃபர்ஸ்ட் மியாட்டிக் செல் டிவிஷனில் உருவாகி டிவிஷன் ஆகி என்னாகும், ஃபோர் ஹெப்ளாய்ட் செல்ஸில் உருவாக்கக்கூடியது. அப்போது பேரண்ட் செல்களோட குரோமோசோம் எண்ணிக்கை போலவே எங்கேயும் இருக்கும், டாட்டர் செல்ஸையும் இருக்கும். இதில் வந்து ஃபைவ் அதாவது ஸ்பேசஸ் இருக்குது, ஸ்டேஜஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ப்ரொபேஸ் டூ, மெட்டாபேஸ் டூ, அனாபேஸ் டூ, டீலோபேஸ் டூ, சைட்டோகைனிஸ் டூ. கவனிங்க, இப்போ ப்ரொபேஸ் டூ பற்றி பார்க்குறோம். ப்ரொபேஸ் டூ அப்படிங்கிறது த சென்ட்ரியோல் டிவைட்ஸ் இன்டு டூ, ஈச் ஒன் மூவ்ஸ் டூ ஆப்போசிட் போல்ஸ், ஆஸ்டர்ஸ் அண்ட் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அப்பியர், நியூக்ளியார் மெம்பரேன் அண்ட் நியூக்ளியோலஸ் டிஸப்பியர். கவனிங்க, ப்ரொபேஸ் டூவில் வந்து சென்ட்ரியோல் வந்து டூவாக டிவைட் ஆகி ஒவ்வொன்றும் என்னாகுது, ஒவ்வொரு துருவத்தை நோக்கி சென்றடையும். இப்போ இங்கே என்னாகுது அப்படின்னா ஆஸ்டர்ஸ் மற்றும் எதிர்நிலைகள் உருவாகும். ஆஸ்டர்ஸ் அதாவது ஆப்போசிட் போல்ஸில் வந்து ஆஸ்டர்ஸ் அண்ட் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம் ஆகும், சரிங்களா? இப்போது நியூக்ளியார் மெம்பரேனும் நியூக்ளியோலஸும் மறைய ஆரம்பிக்கும். இது எதில், ப்ரொபேஸ் டூ போல இந்த மாதிரி நடக்கும். நெக்ஸ்ட்டு மெட்டாபேஸ் டூ, த குரோமோசோம்ஸ் கெட் அரேஞ்சு ஆன் த ஈக்வெட்டார், டூ குரோமேட்டிட்ஸ் ஆர் செப்பரேட்டட். மெட்டாலே டூ, இதில் என்ன அப்படின்னா குரோமோசோம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மை செல்லோட சென்ட்ரல் போர்ஷனுக்கு வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த டூ குரோமேட்டிட்ஸ் வந்து என்னாகும்,
அதில் பிரிய ஆரம்பிக்கும். இதுதான் மெட்டாபேஸ் டூ. நெக்ஸ்ட்டு அனாபேஸ் டூ. அனாபேஸ் டூவில் வந்து த செப்பரேட்டட் குரோமேட்டிட்ஸ் பிகம் டாட்டர் குரோமோசோம்ஸ் அண்ட் மூவ் டு ஆப்போசிட் போல்ஸ். கவனிங்க, இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பிரிஞ்ச குரோமேட்டிட்ஸ், அதாவது பிரிவுற்ற குரோமேட்டிட் என்ன ஆகுது அப்படின்னா டாட்டர் குரோமோசோமாக மாறும். பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் சுருங்கிறதுனால எதிர்தல் துருவத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டீலோபேஸ் டூ. த டாட்டர் குரோமோசோம்ஸ் ஆர் சென்டர் த நியூக்ளியர் மெம்பரேன் அண்ட் நியூக்ளியோலஸ் அப்பியர். கவனிங்க, அந்த டாக்டர்ஸ் குரோமோசோம்ஸ் என்ன ஆகும், செல்லோட சென்ட்ரல் போர்ஷனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நியூக்ளியார் மெம்பரேனும் நியூக்ளியோலஸும் மீண்டும் உருவாகும். நெக்ஸ்ட்டு சைட்டோகைனசிஸ் டூ. இதில் என்ன ஆகுது அப்படின்னா, டூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் ஈச் ஹப்ளாய்ட் டாட்டர் செல், ரிசல்ட்டிங் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபோர் செல்ஸ் வித் ஹப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ். கவனிங்க, நியூக்ளியார் டிவிஷனுக்கு அப்புறம் என்னது, ஒவ்வொரு அதாவது அதாவது ஹப்ளாய்டு டாட்டர் செல்ஸ்லேருந்து டூ செல்ஸ் ஃபார்ம் ஆகும். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஹெப்ளாய்டு குரோமோசோம்களை கொண்ட நான்கு செல்கள் உருவாகும். கவனிங்க, நியூக்ளியார் செல் டிவிஷனுக்கு அப்புறமா ஒவ்வொரு ஹப்ளாய்டு அதாவது டாட்டர் செல்ல இருந்தும் டூ செல்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த இதில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டூ செல்ஸில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒற்றை அதாவது ஹெப்ளாய்டு குரோமோசோம்களை கொண்ட நான்கு செல்கள் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மியாசிஸ். மியாசிஸோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கலாம். த கான்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இன் எ given species is maintained by meiotic division. கவனிங்க, மியாசிஸ் செல் போக்கு மூலிமா நிறைத்த குரோமோசோம்களின் எண்ணிக்கை பராமரிக்கப்படுது. எந்த ஒரு சேஞ்சஸுமே இதில் நடக்காது. நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக் வேல்யூஷன் ஈஸ் ப்ரொடியூஸ்டு டியூ டு கிராசிங் ஓவர் வித் இன் த ஸ்பீசிஸ் விச் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன். கவனிங்க, அதாவது இங்கே கிராசிங் ஓவர் அப்படின்னு முன்னாடி சொன்னோம் இல்லையா, குறுக்கிய கலத்தல் நிகழ்வதால் என்னாகுது அப்படின்னா, ஸ்பீசிஸில் ஜெனட்டிக் வேரியேஷன் வந்து ஒன் ஜெனரேஷன் வந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு கடத்தப்படுது. அதாவது அதாவது என்னாகுது அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைட்டாசிஸ் அண்டு மியாசிஸ். மைட்டாசிஸ்க்கும் மியாசிஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அக்கர்ஸ் இன் சொமேட்டிக் செல்ஸ். மைட்டாசிஸ் வந்து சொமேட்டிக் செல்ஸ் உடல செல்களில் நிகழ்கிறது. இது வந்து என்னது, அக்கர்ஸ் இன் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் அதாவது இனச்செல்களில் மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு இன்வால்வ்டு இன் க்ரோத் அண்ட் அக்கர்ஸ் கண்டினியூஸ்லி த்ரோஅவுட் லைஃப். என்னாகுது, வாழ்க்கை முழுவதுமாக வளர்ச்சியை என்னாகுது தொடர பங்காற்றும். எது அப்படின்னா மைட்டாசிஸ் இங்கே என்னாகுது, இன்வால்வ்டு இன் கேமிட் ஃபார்மேஷன் ஒன்லி டூரிங் த ரீப்ரொடக்டிவ்லி ஆக்டிவ் ஏஜ். அதாவது குறிப்பிட்ட வயசில் இன செயல்பாடு மற்றும் கேமிட் உருவாக்கத்தில் மட்டும்தான் பங்கு பெறும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன ஆகுது, கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் டிவிஷன். இதில் ஒரே ஒரு டிவிஷன் மட்டும்தான் இருக்கும், ஆனால் இதில் வந்து என்னது, கன்சிஸ்ட் ஆஃப் டூ டிவிஷன். இதில் வந்து இரண்டு பகுப்புகளே உடையதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டூ டிப்ளாய்ட் டாட்டர் செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு. எங்கே, மைட்டாசிஸில் டூ டிப்ளாய்டு செல்ஸ் ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து என்ன ஆகுது, மியாசிஸில் ஃபோர் ஹெப்ளாய்டு டாட்டர் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நான்கு ஒருமைய நிலையில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து உருவாகும். நெக்ஸ்ட்டு த குரோமோசோம் நம்பர் இந்த டாட்டர் செல் இஸ் சிமிலர் டு த பேரண்டல் செல். அதாவது பேரண்ட் செல் இருக்கிற மாதிரியே குரோமோசோம் எண்ணிக்கை இருக்கும் இருக்கும் எதுலேயும் அப்படின்னா டாட்டர் செல்லையுமே ஒரே மாதிரியே இருக்கும். ஆனால் இங்கே வந்து என்னது, த குரோமோசோம் நம்பர் இந்த டாட்டர் செல்ஸ் இஸ் ஜஸ்ட் ஹாஃப் ஆஃப் த பேரண்டல் செல். அதாவது பேரண்டல் செல்லில் இருக்கிற குரோமோசோம் எண்ணிக்கையிலேருந்து பாதி அளவாக குறைஞ்சி டாட்டர் செல்ஸில் காணப்படும். நெக்ஸ்ட்டு ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஒரே மாதிரியான டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். இங்கே எப்படின்னா, டாட்டர் செல்ஸ் ஆர் நாட் சிமிலர் டு த பேரண்ட் செல் அண்ட் ஆர் ரேண்டம்லி அசெட்டட். அதாவது என்ன அப்படின்னா, அதாவது டாட்டர் செல்ஸ் வந்து பேரண்ட் செல் மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னா, இங்கே என்ன ஆகுது, குரோமோசோம் நம்பர் பாதியாக குறையுதான், அப்போ என்ன ஆகும், அதாவது பரவலாக அதாவது வகைப்படுத்தப்பட்டிருக்கும். சரியா? சேம் பேரண்ட் மாதிரி இல்லாமல் பேரண்ட்லேருந்து குரோமோசோம் எண்ணிக்கையில் வேரியேஷன் இருக்கும். சரிங்களா? இவ்வளோ தான் மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ். ஓகேவா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஏதாவது டவுட்டுனா நீங்கள் கேட்கலாம்.